ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய் சங்கர நாம் அன்போடு பெரியவா படத்துக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணுறோம் இதை பெரியவா ஏற்றுப்பாளா அவருக்கு போய் சேருமா ஒரு பக்தரோட அனுபவத்தை பார்க்கலாமா திருச்சியில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ சொந்தக்காரர் இருந்தார் அவர் பெரியவாளோட பக்தர் அவரோட பூஜை அறையில் காஞ்சி மகானோட படம் தான் பிரதானமாக இருக்கும் தினமும் கார்த்தால் எழுந்து குளித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கிட்டு தான் தன்னோட வேலையை ஆரம்பிப்பார் பெரியவாளோட நாமத்தை அவரோட உதடுகள் எப்பவும் உச்சரிச்சுட்டே இருக்கும் ஒரு தடவை பெரியவா ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூலுக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அது உஷ்ண பிரதேசம் வெயில் கடுமையாக கொளுத்தின் இருந்தது திருச்சியில் இருந்த ஃபோட்டோகிராஃபருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்தது அன்றைக்கி கார்த்தால் ரயிலில் கிளம்பி போகலாம்னு தீர்மானம் பண்ணுறார் அப்போது பெரியவா படத்துக்கு முன்னாடி பாலை காய்ச்சி ஒரு டம்ளரில் வச்சுட்டு கிளம்பி போகிறார் கர்நூரில் எக்கச்சக்கமான பக்தர் கூட்டம் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் நம் ஃபோட்டோகிராஃபரால் எந்த பக்கமும் உள்ளே போக முடியல கொஞ்சம் தூரத்தில் இருந்த மணல் குவியல் மேலே ஏறி பெரியவாளை பார்க்க முடியுமான்னு பார்க்குறார் ஆனால் முடியல வெயில் கொடுமையில கால் ஒரு பக்கம் சுடுறது கும்பல் உடனே சாயங்காலமாக வந்து பார்த்துக்கலாம்னு பெரிவாளை பார்க்க முடியலன்ற ஏக்கத்தோட திரும்பி போகிறார் கொஞ்ச தூரந்தான் நடந்திருப்பார் யாரோ அவரை கூப்பிடுற மாதிரி இருக்கவே திரும்பி பார்க்குறார் காஞ்சி மூடத்தில் வேலை பார்க்குற ஒரு சிப்பந்தி வேகமாக அவர்கிட்ட ஓடி வரார் நீங்கள் திருச்சியில இருந்து தானே வந்திருக்கீங்க ஆமாம் பெரிவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் என்னையா பக்தருக்கு வியப்பு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் தானே ஆமாம் அப்படின்னா உங்களை தான் அழைச்சிட்டு வர சொன்னார் வாங்கோ விடாப்பிடியாக அவர் அழைச்சிட்டு போய் பெரியவா முன்னாடி நிறுத்துறார் அந்த சிஷியர் பெரியவாளை பார்க்க முடியலையேன்னு வருத்தத்தோடு திரும்பி போனவரை பெரியவாலே கூப்பிட்டு அனுப்பி தம் முன்னாடி நிற்க வச்சுருக்கார் சந்தோஷத்தில் அவர் கண்களில் கண்ணீர் ஆறா ஓட ஆரம்பிச்சுது கைகளை கூப்பியவாறு கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட புகைப்பட நிபுணர் தன்னை மறந்து அங்கே நிற்கிறார் அவரை ஏற இறங்க ஒரு தடவை பார்க்குற பெரியவா என்னை பார்க்கணும்னு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்க கடைசியில் பார்க்காமலே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார் கும்பல் நிறைய இருந்தது பெரியவா அதான் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வரலாம்னு தடுமாற்றத்தோடு இழுக்கிறார் ஃபோட்டோகிராஃபர் சரி சரி சாப்பிட்டியோ சாப்பிட்டேன் பெரியவா சில வினாடிகள் தாமதத்துக்கு அப்புறம் பெரியவா பேசுகிறார் என் வாயை பார்த்தியோ நாக்க வெளியே நீட்டி காட்டுறார் சூடு பட்டா மாதிரி செவந்திருந்தது பிறகு உதடெல்லாம் கூட பொண்ணாக எடுத்து தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமோ ஃபோட்டோகிராஃபர்க்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல நீ பாலை காய்ச்சி கொதிக்க கொதிக்க சூடாக வச்சுட்டு கிளம்பி வந்துட்ட அதனால தான் அப்படின்னு பெரியவா சொல்கிறா திருச்சிக்காரருக்கு கிளம்பத்துக்கு முன்னாடி சூடாக அவர் படத்துக்கு முன்னாடி பாலை காய்ச்சி வச்சுட்டு வந்தது ஞாபகம் வருது சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து மகாபிரபு நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி அழகிறார் எந்த அளவுக்கு பக்தியும் அன்பும் நமக்கு இருக்கோ அதை விட அதிகமாக காஞ்சி மகானுக்கு பக்தர்கள் கிட்ட கருணை இருக்குது அன்பு இருக்குது அவர் அன்போடு வைக்கிற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர